தேசிய அடையாள ஒருங்கிணைந்த தீர்வு திட்டத்திற்காக உள்துறை அமைச்சு 107 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அசத்தியான் கூறினார். பேரா மாநிலத்தில் இனம் பாராமல் அனைத்து இனத்தவர்களுக்கும் உதவி வரும் பேரா மாநில மலையாளிகள் சங்கத்திற்கு மனிதவள அமைச்சர் சிவகுமார் 30,000 வெள்ளியை வழங்கியுள்ளார். திருங்கானுவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் 1,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கும் பள்ளிகள் பேரிடர் விடுமுறைக்கு விண்ணப்பம் செய்யலாம் என்று திருங்கானு கல்வி இலாகா துணை இயக்குநர் அஸ்மான் ஒத்மான் உறுதிப்படுத்தினார். மணிப்பூர் மாநிலம் இம்பால் விமான நிலையம் அருகே பறக்கும் தட்டு பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக இம்பால் விமான நிலையம் மூடப்பட்டது. இதையடுத்து அந்த பறக்கும் தட்டை தேடும் பணியில் இந்திய விமானப்படை விமானங்கள் ஈடுபட்டுள்ளன. பாஜகவின் யோகி ஆதித்யநாத் ஆளும் உத்தரப்பிரதேச மாநில அதிகாரிகள் உணவுப் பொருட்களில் ஹலால் முத்திரையை தடை செய்துள்ளனர். சிங்கப்பூருக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த 2 இந்தோனேசியர்களை கடலோர காவல்படை கைது செய்தது. மியன்மாரில் கிளர்ச்சி குழுக்களுக்கும் இராணுவத்திற்கும் இடையே மோதல் கடுமையாகிறது. வெளிநாடுகள் மியன்மாரில் வாழும் தத்தம் குடிமக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஹமாஸ் போராளிகள் பிடியில் உள்ள பிணையாளிகளை விடுவிப்பதற்கான உடன்பாடு விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார். உலக கிண்ண தகுதி சுற்று ஆட்டத்தில் மெசீர் அணியினர் 2-0 என்ற கோல் கணக்கில் சியாரா லியோன் என்ற அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். தோல்வியின் விரக்தியால் மெசீர் ஆட்டக்காரர் முகமது சாலாவை தாக்க முயற்சித்தனர். இதனால் இராணுவ அதிகாரிகள் மைதானத்திற்குள் நுழைந்து அவரை மைதானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றினர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.